அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 10 அக்டோபர் 2019, அதாவது 10/10/2019 அன்றைய நிலைய நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாவிடுவை நாம் தமிழில் பார்ப்போம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் பொது அறிவு வினாக்களை தொடர்ந்து பற்றின டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் கேள்விக்கு செல்லலாம். கேள்வியின் 1, 2019 வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவரும், அதாவது ஜான் பி குட் எனாப், ஸ்டான்லி விட்டிங்ஹாம், அஹிரா யோஷினா, இந்த 3 பேருக்கு வந்து இணைந்து இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல், எதற்காக வேண்டி இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, எடை குறைவான லித்தியம் அயன் பேட்டரி தொடர்பான ஆராய்ச்சியில் புதிய வளர்ச்சியை எட்டியதற்காக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபார் தி டிவலப்மெண்ட் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரிஸ் த்ரூ தேர் ஒர்க் த ஹாவ் கிரியேட்டட் தி ரைட் கண்டிஷன் ஃபார் எ வயர்லெஸ் அண்ட் ஃபோசில் ஃபியூல் ஃப்ரீ சொசைட்டி அண்ட் ஸோ பிராக் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் டு ஹியூமன் கைண்ட். ஸோ இதற்காக வேண்டி தான் இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. கேள்வியின் 2, கிறிஸ்டாலினா ஜியோர்ஜிவா கீழ்கண்ட எந்த நிதி நிறுவனத்தின் தலைவராவார்? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன், கிறிஸ்டாலினா ஜியோர்ஜிவா கீழ்கண்ட எந்த நிதி நிறுவனத்தின் தலைவராவார்? ஏன் சரியான விட ஆப்ஷன் ஏ, சர்வதேச நிதி முனையம், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஐஎம்எஃப் சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இதனுடைய தலைவராக கிறிஸ்டாலினா ஜியோர்ஜிவா இருக்கிறார். கேள்வியின் 3, ஊக்க மருந்து பயன்படுத்திய புகாரின் அடிப்படையில் இந்திய தடகள வீராங்கனை நிர்மலா ஷியோரனுக்கு தடகள போட்டிகளில் விளையாட எத்தனை ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 4 ஆண்டுகள். கூடுதல் தகவல், நிர்மலா ஷியோரன் 2017 நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற 2 பதக்கங்களும் பறிக்கப்பட்டன. கேள்வியின் 4, உலக அளவில் பொருளாதார போட்டித்திறன் குறியீட்டு நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி, 68வது இடத்தில் உள்ளது. கூடுதல் தகவல், உலக அளவில் பொருளாதார போட்டித்திறன் குறியீட்டு நாடுகளின் பட்டியலில் கடந்த ஆண்டு 58வது இடத்தில் இருந்து இந்தியா இந்த ஆண்டு 68வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது, அதாவது 10 இடங்கள் பின்தங்கி இருக்கிறது. ஜெனீவாவில் அமைந்துள்ள உலக பொருளாதார கூட்டமைப்பு இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. கேள்வியின் 5, உலக அளவில் பொருளாதார போட்டித்திறன் குறியீட்டு நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா வந்து 68வது இடத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ முதலிடத்தில் உள்ள நாடு எது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கு, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து நாடுகள் உள்ளன. ஓகே, கேள்வியின் 6, சந்தை நிலவரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முறைப்படுத்துதல் போன்றவற்றில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி, 3வது இடம். கேள்வியின் 7, சுகாதாரமான வாழ்க்கை தரம் கொண்ட 141 நாடுகளை கொண்ட பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன், சுகாதாரமான வாழ்க்கை தரம் கொண்ட 141 நாடுகளை கொண்ட பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி, 109வது இடத்தில் உள்ளது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 141 நாடுகளில் இந்தியா 109வது இடத்தில் இருக்கிறது. கேள்வியின் 8, திறன் வளர்ச்சி பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி, 107வது இடத்தில் உள்ளது. கேள்வியின் 9, ஃபார்ச்சூன் பத்திரிகை வெளியிட்ட சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி, அதாவது அர்ஜுன் பன்சால், ஆப்ஷன் பி அன்கதி போஸ், இந்த இருவருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சூன் பத்திரிகை வெளியிட்டுள்ள சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க, அதாவது 2 இந்தியர்கள். கூடுதல் தகவல், அமெரிக்காவில் 40 வயதிற்குள் சாதனை படைத்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 40 பிரபலங்களை பட்டியலை அமெரிக்காவின் ஃபார்ச்சூன் பத்திரிகை அக்டோபர் 9 அன்று வெளியிட்டது. அர்ஜுன் பன்சால் வந்து பார்த்திங்கன்னா இண்டல் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவுத்துறை துணைத் தலைவராக இருக்கிறார். அதே போன்று பார்த்தீங்கன்னா அங்கிதி போஸ் வந்து ஸ்லிங்கோ ஃபேஷன் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியும் துறை நிறுவனமோ துறை நிறுவனராக இருக்கிறார்.
அடுத்த கேள்வின்னு பார்த்து, தேசிய அஞ்சல் தினம் மற்றும் உலக மனநல நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அதாவது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே மற்றும் நேஷனல் போஸ்டல் டே வந்து எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, அதாவது கடைப்பிடிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 10 இன்று வந்து கடைப்பிடிக்கப்படுகிறது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு போஸ்டல் டே, இன்றைக்கு நேஷனல் போஸ்டல் டே. ரெண்டுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரும், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் வரும். ஓகே, அது இன்றைய நாளுக்கான 10 முக்கிய நாட்களை பயிரப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்த பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைய கேள்விக்கான பதில் கேள்வி என்ன, ஒன்று, ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் திட்டமாகவும் கேட்டது. இதுக்கான சரியான முறை ஆப்ஷன் டி, சீனா. கேள்வி எண் 2, கீழ்கண்ட எந்த நாளில் சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான சரியான முறை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அக்டோபர் 5. இந்த 2 கேள்விக்கும் வந்து சரியான பதிலை போட்டியாளர்கள் வந்து டிஎன்பிசி யூடியூப் சேனலை தொடர்ந்து, மாஸ்டர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆஸ்பிரன்ஸ் வந்து சரியான பதிலை எடுத்துக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கான கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் 2 கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்ட நடப்பணை குழுவிலிருந்து 2 கேள்விகள் பகிரப்படுகிறது. இதற்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாளை தினம் பகிரப்படும் நடப்பணி குழுவில் இதற்கான சரியான விடை வந்து வெளியிடப்படும். கேள்வியின் 1, பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானத்தின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, மின்னல் வேகம். ஆப்ஷன் பி, பலத்த காற்று. ஆப்ஷன் டி, இடியிடமலை. ஆப்ஷன் டி வந்து மாமலை. ஸோ இதற்கான சரியான விடையை நீங்கள் கவனம் பார்க்க தெரிவிங்க. கேள்வியின் 2, இந்திய விமானப்படையின் எத்தனையாவது ஆண்டு தினம் தற்பொழுது கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 86வது, ஆப்ஷன் பி 87வது, ஆப்ஷன் சி 88வது, ஆப்ஷன் டி 89வது. ஸோ இதற்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. ஓகே, தற்போது கேட்கப்பட்டிருக்கிற இந்த நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் தெரிவிப்பதாக இருந்தால் டிஎம்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நிச்சயமாக உங்கள் சந்தேகங்களுக்கும் கருத்துக்களுக்கும் பதிலளிக்கப்படும். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து பெற்ற டிஎம்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.